நண்பர்களே, இன்றைக்கி இந்த வீடியோவில் உங்களுடைய ஆண்ட்ராய்ட் ஃபோனில் யாரெல்லாம் டெலகிராமை பயன்படுத்துகிறீங்களோ அவங்களுக்காக இன்றைக்கி 10க்கும் அதிகமான டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸை நான் வந்து காட்ட போகிறேன். ஸோ கண்டிப்பாக பயனுள்ள டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸாக இருக்க போகிறதுல எந்த வித மாற்று கருத்தும் இல்லை. அதுக்கு இந்த வீடியோவை முதலிருந்து கடைசிக்கு வாட்ச் பண்ணுங்கள். அப்போ தான் அதோட விஷயம் முழுமையாக தெரிஞ்சிக்க முடியும், பயன்பெற முடியும், பலன் பெற முடியும். யா பேர் சையத், நீங்கள் பார்க்குற சேனல் தமிழ் டெக் ஜிஞ்சர். வாங்க முழுமையான வீடியோக்குள்ளே போகலாம். உங்களுடைய டெலகிராம் அக்கௌண்ட்டில் நிறைய நண்பர்கள் இருப்பாங்க. அதில் ஒரு சில நண்பர்கள் பார்த்திங்கன்னா அடிக்கடி மெசேஜ் பண்ணிகிட்டு இருப்பாங்க. இது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாகவும் வந்து விழுந்துகிட்டு இருக்கும். ஸோ இந்த மாதிரி வரும்போது உங்களுக்கு ரொம்ப தொல்லையாகவும் கூட சில சமயங்களில் அமைஞ்சு போயிடலாம். ஸோ அதுக்கு நீங்கள் என்ன பண்ணும் பார்த்தீங்கன்னா, அவரோட நோட்டிஃபிகேஷனை வந்து நீங்கள் ஆஃப் பண்ணிட்டா போதுமானது. அவர் அனுப்பக்கூடிய எந்த ஒரு மெசேஜும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் டிஸ்பிளே ஆகாது, அது உங்களுக்கு டிஸ்டர்பன்ஸாக இருக்காது. அது நம்ம எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சிக்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே. உங்களுடைய டெலகிராம் அக்கௌண்ட்டில் எந்த நபர் வந்து அடிக்கடி மெசேஜ் பண்ணுறாரோ அவரோட அக்கௌண்ட்டை நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணதுக்கு அப்புறம் அவரோட ப்ரொஃபைல் இமேஜ் இருக்கு பார்த்தீங்கன்னா, அதை நீங்கள் பண்ணுங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் ஸ்டார்ட் சீக்ரெட் சாட் இருக்குது, அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா நோட்டிஃபிகேஷன் இருக்கும், இது எனபிளாக இருக்குது. ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா டாங்கல் வந்து ப்ளூ கலர் இருக்குது, இதை இப்படி ஆஃப் பண்ணிக்கோங்க. இப்படி ஆஃப் பண்ணுறது மூலயமா யாரும் அடிக்கடி உங்களுக்கு மெசேஜ் பண்ணிக்கிட்டு இருக்காரோ அவற்றிலிருந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரவே வராது. உங்களுடைய டெலகிராம் அக்கௌண்ட்டில் ரொம்ப நாளாக நீங்கள் வந்து ஒரு மொபைல் நம்பரை நீங்கள் பயன்படுத்திக்கிட்டு இருப்பீங்க. ஏதோ தவிர்க்க முடியாத சூழ்நிலையில் அந்த நம்பரை நீங்கள் மாற்றணும் விருப்பப்பட்டால் ஈஸியாக மாற்றிக்கிடலாம். டெலகிராமில் அந்த ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க அவங்களுடைய செட்டிங்ஸில். எப்படி மாத்திரம் தெரிஞ்சுக்கலாமா? வாங்க வீடியோக்குள்ளே. டெலகிராம் அக்கௌண்ட்டில் மொபைல் நம்பரை எப்படி சேஞ்ச் பண்ணுறது? டாப் லெஃப்ட்டில் 3 லைன் இருக்குது, அதை நீங்கள் டேப் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் செட்டிங்ஸ்க்குள்ளே போங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அக்கௌண்ட் இருக்குது, அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா டேப் டு சேஞ்ச் ஃபோன் நம்பர், அதை டேப் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சேஞ்ச் நம்பர் கொடுத்து நான் என்ன மொபைல் நம்பர் யூஸ் பண்ணுறேன் அந்த மொபைல் உங்களுக்கு டிஸ்பிளேயாக இருக்குது. கீழே எல்லா விஷயங்களும் கொடுத்துருப்பாங்க, அதை நீங்கள் படித்து பார்த்துங்க. அதுக்கப்புறம் கீழே பார்த்தீங்கன்னா ஒரு ப்ளூ கலர் பாக்ஸில் சேஞ்ச் நம்பர் இருக்குது, அதை நீங்கள் டேப் பண்ணுங்கள். இப்போ நீங்கள் பார்க்கலாம் சேஞ்ச் நம்பர் கொடுத்து ஒரு சில விஷயங்களை இதில் கொடுத்துருப்பாங்க. அதுக்கப்புறம் சேஞ்சுனு ஒரு லெட்டர் இருக்குது, அதை நீங்கள் டேப் பண்ணுறது மூலயமா பழைய நம்பரை நீங்கள் மாற்றிட்டு புதிய நம்பரை நீங்கள் ஆட் பண்ண முடியும். இது மூலயமா நீங்கள் ப்ரீவியஸாக என்னென்ன டேட்டாலாம் நீங்கள் பயன்படுத்துகிறீங்களோ அது எல்லாமே புதிய நம்பருக்கு வந்து ஃபார்வர்ட் ஆகிரும். அருமையான விஷயம், பயன்படுத்தி பாருங்கள். என்ன நண்பர்களே, உங்களுடைய டெலகிராம் அக்கௌண்ட்டில் இது வரைக்கும் ஒரு சிங்கிள் அக்கௌண்ட் தான் பயன்படுத்துறீங்களா? மல்டிபிள் அக்கௌண்ட்டை நீங்கள் பயன்படுத்தலாம். அதுக்கு ஒரு ஆப்ஷன் இருக்குது, அது எங்கே இருக்கு நீங்கள் தெரிஞ்சுக்கணுமா? வாங்க வீடியோக்குள்ளே. உங்களுடைய டெலகிராம் அக்கௌண்ட்டில் 2 அக்கௌண்ட்டை பயன்படுத்தணுமா, அதாவது 2வது அக்கௌண்ட்டை நீங்கள் பயன்படுத்தணுமா, டாப் லெஃப்ட்டில் 3 லைன் டேப் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த நேம் மொபைல் நம்பருக்கு பக்கத்தில் ஒரு ட்ராப் டவுன் ஆரோ இருக்குது, அதை நீங்கள் டேப் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா என்னுடைய பேருக்கு கீழே ஆட் அக்கௌண்ட் இருக்கும், அதை நீங்கள் டேப் பண்ணுங்கள். இப்போ நீங்கள் பார்க்கலாம் நீங்கள் எந்த நாட்டில் இருக்கீங்களோ அந்த நாட்டில் உங்களுக்கு கோடு டிஸ்பிளே ஆகும். அதுக்கப்புறம் அந்த இடத்துல நீங்கள் என்ன மொபைலை நீங்கள் பயன்படுத்துறீங்களோ அந்த மொபைல் நம்பரை இதில் கொடுத்து ரைட் சைடில் ஆரோ இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஆரோ நீங்கள் டேப் பண்ணிங்கன்னா போதும், அடுத்த கட்டத்துக்கு நீங்கள் நகரலாம். புது அக்கௌண்ட்டை கூட நீங்கள் ஓப்பன் பண்ணலாம் சேம் அக்கௌண்ட்டுக்குள்ளே. என்ன நண்பர்களே, உங்களுடைய டெலகிராம் அக்கௌண்ட்டில் ஒரே தீமை நீங்கள் பயன்படுத்திக்கிறீங்களா? போர் அடிச்சு போச்சா? மாற்றிக்கலாமா? அதுக்கும் வழிமுறை இருக்கு டெலகிராம் அக்கௌண்ட்ல. எங்க இருக்கு நீங்க தெரிஞ்சுக்க ஆசைப்படுறீங்களா? வாங்க வீடியோக்குள்ள. டெலகிராம் அக்கௌண்ட்ல தீமை வந்து எப்படி சேஞ்ச் பண்றது? டாப் லெஃப்ட்ல 3 லைன், அதை நீங்க டேப் பண்ணுங்க. அதுக்கப்புறம் செட்டிங்ஸ் போங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா சாட் செட்டிங்ஸ் இருக்கு, அதை நீங்க டேப் பண்ணுங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா கலர் தீம் இருக்கு. ஸோ உங்களுக்கு கீழே பாத்தீங்கன்னா நிறைய பபுள்ஸ் இருக்கு, நீங்க சேஞ்ச் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி சேஞ்ச் பண்ணிக்கலாம், ப்ளூ சேஞ்ச் பண்ணிக்கலாம், இந்த மாதிரி சேஞ்ச் பண்ணலாம். சேஞ்ச் பண்ணும்போது பாத்தீங்கன்னா நிறைய டிஃபரன்சியேஷன் பார்க்கலாம். இல்லை இன்னும் அட்வான்ஸா நீங்க பயன்படுத்தணும் விருப்பப்பட்டால் கூட இதில் பார்த்தீங்கன்னா நிறைய டாட் இருக்குது, அதை நீங்கள் டேப் பண்ணுங்கள். டேப் பண்ணிட்டு இந்த மாதிரி நீங்கள் சேஞ்ச் பண்ண முடியும். ரைட், க்ரீன், ப்ளூ, பிங்க், இந்த மாதிரி நீங்கள் சேஞ்ச் பண்ணிவிட்டு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா அப்ளை பட்டன் இருக்குது, அதை நீங்கள் டேப் கொடுத்துக்கலாம். தட்ஸ் இட். இன்றைக்கி நம்ம பயன்படுத்தக்கூடிய பெரும்பாலான ஆப்புகளில் பார்த்தீங்கன்னா டார்க் மோடு வந்துருச்சு. அதே போல தான் உங்களுக்கும் இந்த டெலகிராம் ஆப்பில் வந்து டார்க் மோடு வந்துருச்சு, அதாவது ஆட்டோ நைட் மோடு. பகல்னா பகலுக்கு மாறிக்கிடும், நைட்டுனா நைட்டுக்கு மாறிக்கிடும். ஆட்டோமேட்டிக்கலி மாற்றக்கூடிய ஒரு சக்தி இந்த டெலகிராமில் இருக்குது. அந்த ஃபியூச்சரை நீங்கள் எனேபிள் பண்ணிச்சிட்டிங்கன்னா போதும், நீங்கள் கவலையப்பட வேண்டாம். நீங்கள் நைட் ஆனதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்கலி உங்களுடைய ஆப்போட ஸ்க்ரீன் பார்த்தீங்கன்னா டார்க் மோடாக மாறிடும். அது எங்கே இருக்குது தெரிஞ்சுக்கணுமா? வாங்க வீடியோக்குள்ளே. உங்களுடைய டெலகிராம் அக்கௌண்ட்டில் ஆட்டோ நைட் மோட் தானாகவே மாறக்கூடிய ஒரு டார்க் மோட், அது எங்கே இருக்குது? டாப் லெஃப்ட்டில் 3 லைன் டேப் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் செட்டிங்ஸ், அதுக்கப்புறம் சாட் செட்டிங்ஸ், அதுக்கப்புறம் பேஜ் அப்படி ஸ்க்ரூல் பண்ணுங்கள். ஸ்க்ரூல் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா செட்டிங்ஸில் ஆட்டோ நைட் மோட் இருக்குது, இது ஆஃபில் இருக்குது, இது எனேபிள் பண்ணிக்கோங்க, அவ்வளவுதான். இரவு நேரத்தில் ஆட்டோமேட்டிக்கலி உங்களுடைய ஸ்க்ரீன் வந்து டார்க்காக மாறிடும், பகல் நேரத்தில் உங்களுடைய ஸ்க்ரீன் வந்து ஒயிட்டாக மாறிடும். இப்படி தாங்க. உங்களுடைய டெலகிராம் அக்கௌண்ட்டில் இந்த சேட் பண்ணுறீங்க பார்த்தீங்களா, பர்டிகுலர் நபரோட சேட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அதோட பேக்ரவுண்ட் பார்த்தீங்கன்னா ஒரு கலரிங்காக இருக்கும், உங்களுக்கு பிடிச்சமான கலராக இருக்கும். பிங்க் இருக்கும், ரோட் இருக்கும், பிங்க் இருக்கும், க்ரீன் இருக்கும், இந்த மாதிரி நிறைய கலர் இருக்கும். கொஞ்சம் வித்தியாசமாக வந்து ஒரு இமேஜ் மாதிரி செட் பண்ணால் எப்படி இருக்கும்? செட் பண்ணலாமல் டிஃபால்ட்டாகவே நிறைய கொடுத்துருக்காங்க இந்த டெலகிராம் நிறுவனம். பார்க்கலாம் உள்ளே போயிட்டு. இப்போ சேட் பேக்ரவுண்டை எப்படி வந்து மாற்றுறது உங்களுடைய டெலகிராம் அக்கௌண்ட்டில்? டாப் லெஃப்ட்டில் 3 லைன் டேப் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் செட்டிங், அதுக்கப்புறம் வந்து சேட் செட்டிங், அதுக்கப்புறம் சேஞ்ச் சேட்
பேக்ரவுண்ட் அதை நீங்கள் டேப் பண்ணுங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய டிஃபால்ட்டான இமேஜ்லாம் இருக்கும் உங்களுக்கு, உங்களுக்கு பிடிச்சமானது நீங்கள் சேஞ்ச் பண்ண முடியும். எனக்கு ரொம்ப பிடிச்சது வந்து க்ரீன் தான், அதை நான் செலக்ட் பண்ணுறேன். வாவ், கீழே பார்த்தீங்கன்னா செட்டு பேக்ரவுண்ட் இருக்குது, அதை நீங்கள் டேப் பண்ணுங்கள். இதில் உங்களுக்கு பிளர் வேணுமா மோஷன் வேணுமா இருக்குது, பிளர் ஆர் மோஷன், பிளர் பிளர்னா எப்படி மறைஞ்சிரும், மோஷன் பிளர் எடுத்துக்கோங்க, மோஷன் எடுத்துக்கோங்க. ஸோ செட் பேக்ரவுண்ட் அவ்வளவுதான், செட் ஆகிடுச்சு உங்களுடைய சேட் பேக்ரவுண்ட். உங்களுடைய டெலகிராம் அக்கௌண்ட்டில் சேட்டுங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்குது, அதாவது ஒரு செக்ஷனே இருக்குது, அந்த செக்ஷனை வந்து பூட்டால லாக் பண்ணி வைக்கணுமா, அடிஷனலா லாக் பண்ணி வைக்க முடியுமா, அது எப்படி நீங்க தெரிஞ்சுக்கணுமா. இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம், இதை லாக் பண்ணும் போது பாஸ்வேர்டை நீங்க மறந்துட்டீங்கன்னா நீங்க பயன்படுத்தக்கூடிய இந்த டெலகிராம் ஆப்பை வந்து அன்இன்ஸ்டால் பண்ணி மறுபடியும் ரீஇன்ஸ்டால் பண்ணணும். இது மூலமா நீங்க என்னெல்லாம் ப்ரீவியஸா சேட் பண்ணீங்களோ அது எல்லாமே பினிஷ். உங்களுடைய டெலகிராம் அக்கௌண்ட்ல சேட்டை வந்து லாக் பண்ண டாப் லெஃப்ட்ல 3 லைன் டேப் பண்ணுங்க, அதுக்கப்புறம் செட்டிங்ஸ், அதுக்கப்புறம் வந்து பிரைவசி அண்ட் செக்யூரிட்டி, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கீழே செக்யூரிட்டி இருக்கு, பாஸ்வேர்டு லாக் அதை நீங்க டேப் பண்ணுங்க. இங்க பார்த்தீங்கன்னா இது ஆஃப்ல இருக்கு, எனேபிள் பண்ணிக்கோங்க, பாஸ்வேர்டு கொடுத்துக்கோங்க, மறுபடியும் பாஸ்வேர்டு கொடுத்துக்கோங்க கன்ஃபார்ம் பண்றதுக்கு. கொடுத்துட்டீங்கன்னா இது வந்து எனேபிள் ஆயிடுச்சு, பேக் போங்க. இப்போ நீங்க பார்க்கலாம் டாப் ரைட்ல பாத்தீங்கன்னா ஒரு பூட் இருக்கு, இந்த பூட் வந்து ஓப்பன்ல இருக்கு. இந்த வாட்ஸ்அப், மெசஞ்சர், இந்த மாதிரி சோஷியல் சேட் இருக்கு பாத்தீங்களா, அதுல ஒரு மெசேஜ் நீங்க தவறுதலா உங்க நண்பருக்கு நீங்க அனுப்பிட்டீங்கன்னா அந்த மெசேஜை உங்க சைட்ல நீங்க டெலிட் பண்ண முடியும், அவரோட சைட்ல உள்ளதையும் நீங்க டெலிட் பண்ண முடியும். ஸோ இந்த ஃபியூச்சர் வந்து ஆல்ரெடி வாட்ஸ்அப்ல இருக்கு, மெசஞ்சர்ல இருக்கு. டெலகிராம்ல நம்ம எப்படி பயன்படுத்துறது தெரிஞ்சுக்கணுமா, வாங்க வீடியோக்குள்ள. டெலகிராம்ல ஒரு நண்பருக்கு ஒரு மெசேஜை நீங்க தவறுதலா சென்ட் பண்ணிட்டீங்க, அந்த மெசேஜை ரெண்டு பக்கமும் நீங்க டெலிட் பண்ணணும். அதுக்கு ஒரு ஃபார் எக்ஸாம்பிளா வந்து ஒன்று காட்டுறேன், ஒரு அக்கௌண்ட் நான் ஓபன் பண்றேன், அதுல நான் என்ன பண்றேன், ஒரு மெசேஜ் நான் வந்து டைப் பண்ணி சென்ட் பண்ணிடுறேன். இந்த சென்ட் பண்ண மெசேஜை வந்து நான் டெலிட் பண்ணணும், நீங்க ஒண்ணு செய்ய வேண்டாம், அதை நீங்க டேப் பண்ணுங்க. டேப் பண்ணும்போது டாப் ரைட்ல பாத்தீங்கன்னா ஒரு டஸ்ட்பின் பட்டன் இருக்கு, அதை நீங்க டேப் பண்ணுங்க. இதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஆர் யூ ஷுர் யூ வாண்ட் டு டெலிட் திஸ் மெசேஜ் ஆல்சோ ரெடி டு ஃபார் டெலிகிராம், அதை நீங்க செலக்ட் பண்ணுங்க, டெலிட் பண்ணுங்க. இப்போ நீங்க பாத்தீங்கன்னா உங்க சைடுலயும் இது டெலிட் ஆயிடுச்சு, அவரோட தரப்புலையும் அது டெலிட் ஆயிடுச்சு. ஸோ இந்த மாதிரி நீங்க டெலிட் பண்ண முடியும். டெலகிராம பொறுத்த வரைக்கும் நீங்க பயன்படுத்தக்கூடிய போட்டோ, வீடியோ, டாக்குமெண்ட், டெக், இது எல்லாமே வந்து டெலகிராமோட கிளவுட் ஸ்டோரேஜ்ல சேவ் ஆகுது. அவங்க ஒரு ஆப்ஷன் கொடுக்குறாங்க, ஒரு குறிப்பிட்ட நாளைக்கு வைக்கணுமா, இல்ல லைஃப் லாங்கா நீங்க வந்து நீங்க மெயின்டைன் பண்ணணுமா அப்படிங்கிற ஒரு கேள்வியை நம்ம முன்னாடி வைக்கிறாங்க. நம்ம சாய்ஸ் பண்ண வேண்டியதான், 3 நாள், 1 வாரம், 1 மாசம், இல்லை ஃபார் எவர், இந்த மாதிரி ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அது எங்கே இருக்கு நீங்கள் தெரிஞ்சுக்கணுமா, வாங்க வீடியோக்குள்ளே. நீங்கள் டெலகிராம் அக்கௌண்ட்டில் ஷேர் பண்ணக்கூடிய அவ்வளவு டேட்டாவும் எத்தனை நாளை வரைக்கும் வச்சுருக்கணும், இல்லை லைஃப் லாங்காக வச்சுருக்கணுமா, டாப் லெஃப்டில் 3 லைன், அதுக்கப்புறம் செட்டிங்ஸ், அதுக்கப்புறம் டேட்டா அண்ட் ஸ்டோரேஜ், அதுக்கப்புறம் ஸ்டோரேஜ் யூசேஜ். இதில் பார்த்தீங்கன்னா கீப் மீடியா நான் ஃபார் அவர்னு வச்சுருக்கேன், அதில் ஒரு மெசேஜ் இருக்குது, அது நீங்கள் படித்து பார்த்துக்கோங்க. இதில் நான் டேப் பண்ணுறேன், இதில் 3 நாளைக்கு இருக்குது, 1 வாரத்துக்கு இருக்குது, 1 மந்த்துக்கு இருக்கு, 4 ஹவர் இருக்கு. நான் என்னோட டேட்டாவை இந்த டெலகிராம் அக்கௌண்ட் மெயின்டைன் பண்ற வரைக்கும் நான் வச்சுக்க போறேன், அதுக்கு 4 ஹவர் இந்த மாதிரி செட் பண்ணிக்கலாம். நீங்க பயன்படுத்தக்கூடிய டெலகிராம் அக்கௌண்ட்ல நிறைய ஃபைல்ஸ் நீங்க பயன்படுத்திருப்பீங்க, போட்டோ, வீடியோ, டெக்ஸ்ட், டாக்குமெண்ட், இது எல்லாமே நீங்க பயன்படுத்திருப்பீங்க. ஒரு பக்கம் நீங்க டெலிட்டும் பண்ணிருப்பீங்க. பட் இந்த மாதிரி டெலிட் பண்ண ஃபைல்ஸ் எல்லாமே வந்து ஒரு கேஷ் ஃபைலா ஒரு இடத்துல வந்து சேவ் ஆகிட்டே இருக்கு. இதனால என்ன பிரச்சனை அப்படின்னு பாத்தீங்கன்னா, உங்களுடைய டெலகிராம் அக்கௌண்ட்டை வந்து லோட் பண்றதை வந்து டிலே பண்ணிக்கிட்டே இருக்கும், உங்களுக்கு ரொம்ப தொல்லா கொடுத்துக்கிட்டே இருக்கும். அந்த மாதிரி கேஷ் ஃபைலை எப்படி கிளியர் பண்ணுறது தெரிஞ்சுக்கணுமா, வாங்க வீடியோக்குள்ள. டெலகிராம் அக்கவுண்ட்ல கேஷ் ஃபைல், டெலகிராம் அக்கவுண்ட்ல கேஷ் ஃபைல் எப்படி கிளியர் பண்றது, டாப் லெஃப்ட்ல 3 லைன், செட்டிங்ஸ், டேட்டா அண்ட் ஸ்டோரேஜ், அதுக்கப்புறம் ஸ்டோரேஜ் யூசேஜ், அதுக்கப்புறம் கிளியர் கேஷ், இவ்வளவு ஃபைல் ஸ்டோர் ஆயிருக்கு. இப்போ அதை நீங்க டேப் பண்ணுங்க. இதுல பாத்தீங்கன்னா டாக்குமெண்ட் அண்ட் அதர் ஃபைல்ஸ், டாக்குமெண்ட் இவ்வளவு ஸ்டோர் ஆயிருக்கு, அதர் ஃபைல்ஸ் இவ்வளவு ஸ்டோர் ஆயிருக்கு, கிளியர் கேஷ், எம்டி ஆயிடுச்சு. இந்த மாதிரி நீங்க கிளியர் பண்ணலாம். உங்களுடைய டெலகிராம் அக்கௌண்ட்டை பயன்படுத்துறதுக்கு டேட்டா மிக முக்கியமானது, மொபைல் டேட்டாவாக இருக்கட்டும், ஒய்ஃபை இருக்கட்டும், இல்லை ரோமிங்கில் நீங்கள் பயன்படுத்துகிறா இருக்கட்டும், இதெல்லாம் நீங்கள் பயன்படுத்தும் போது எது எதுக்கு நீங்கள் எவ்வளவு டேட்டாவை நீங்கள் பயன்படுத்துறீங்க தெரிஞ்சுக்கணுமா, வாங்க வீடியோக்குள்ள. உங்களுடைய டெலகிராம் அக்கௌண்ட்டில் டேட்டாவை நீங்கள் எப்படிலாம் பயன்படுத்துறீங்க தெரிஞ்சுக்கணுமா, டாப் லெஃப்டில் 3 லைன், அதுக்கப்புறம் செட்டிங்ஸ், அதுக்கப்புறம் டேட்டா அண்ட் ஸ்டோரேஜ், அதுக்கப்புறம் டேட்டா யூசேஜ். மொபைல் டேட்டா மூலியமாக ஃபோட்டோ, வீடியோ, வாய்ஸ், வீடியோ மெசேஜ், ஃபைல், கால், இது எவ்வளோ நீங்கள் பயன்படுத்துறீங்கன்னு தெரிஞ்சுக்கலாம். வைஃபை, வைஃபைலேயே அப்படித்தான். அப்புறம் ரோமிங்கில் இருக்கும்போது ரோமிங்கில் நீங்கள் எவ்வளோ பயன்படுத்துகிறீங்க, இந்த மாதிரி உங்கள் டேட்டாவை நீங்கள் எவ்வளோ செலவு பண்ணிக்கங்க தெரிஞ்சுக்கலாம். உங்களுடைய டெலகிராம் அக்கௌண்ட் மூலியமாக கூட நீங்கள் டேட்டாவை மிச்சப்படுத்த முடியும். எப்படி மிச்சப்படுத்த முடியும், உங்களுக்கு வரக்கூடிய ஜிப் ஃபைல், வீடியோ ஃபைல், இது எல்லாமே ஆட்டோமேட்டிக்லி ப்ளே ஆகுதா, இதை தடுத்து நிறுத்தலாம். எப்படி நிறுத்தலாம், அதுக்கு ஒரு வழி இருக்கு. டெலகிராம் அக்கௌண்ட்ல செட்டிங்ஸ் குள்ள போனீங்கன்னா அதை ஈஸியா நீங்க சால்வ் பண்ண முடியும். வாங்க வீடியோக்குள்ள போலாம். உங்களுடைய டெலகிராம் அக்கௌண்ட்ல ஜிப் ஃபைல், வீடியோ ஃபைல் ஆட்டோமேட்டிக்லி ப்ளே ஆச்சுன்னா அதை நீங்க ஸ்டாப் பண்ணலாம். டாப் லெஃப்ட்ல 3 லைன், அதுக்கப்புறம் செட்டிங்ஸ், அதுக்கப்புறம் டேட்டா அண்ட் ஸ்டோரேஜ், அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஆட்டோ பிளே மீடியா, ஜிப்ஸ் இருக்கு, வீடியோஸ் இருக்கு, இதை நீங்க இப்படி ஆஃப் பண்ணிக்கிறேன், தட்ஸ் இட். முடிஞ்சதா, இனி நீங்க உங்களுடைய பர்டிகுலர் சாட்ல இருந்து வரக்கூடிய ஜிப்ஸும் சரி, வீடியோவும் சரி, ஆட்டோமேட்டிக்லி ப்ளே ஆகுது. நீங்க மேனுவலா டேப் பண்ணா மட்டுமே அந்த வீடியோவும் ஜிப்ஸும் ப்ளே ஆகும். உங்களுடைய டெலகிராம் அக்கௌண்ட்ல வரக்கூடிய போட்டோ, வீடியோ, ஃபைல்ஸ் எல்லாமே வந்து ஆட்டோமேட்டிக்கலி டவுன்லோட் ஆகுதா, டவுன்லோட் ஆனால் என்ன அப்படிங்கிறது நீங்கள் கேட்கலாம், கண்டிப்பாங்க. இதனால் உங்களுடைய டேட்டா வந்து லாஸ் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. இதை தடுத்து நிறுத்துறதுக்கு ஒரு வழிமுறை இருக்குது, டெலகிராம் அக்கௌண்ட்டில் அவங்க கொடுக்கக்கூடிய செட்டிங்ஸில் தெரிஞ்சுக்கலாமல் போய் ஆட்டோமேட்டிக்கலி டவுன்லோட் ஆகாமல் இருக்கணும்,
போட்டோ வீடியோ ஃபைல்ஸ், டாப் லெஃப்ட்ல 3 லைன், அதுக்கப்புறம் செட்டிங்ஸ், அதுக்கப்புறம் உங்களுக்கு டேட்டா அண்ட் ஸ்டோரேஜ், அதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக் மீடியா டவுன்லோட், இது ரெண்டுமே வந்து நான் வந்து எனேபிள் பண்ணி வச்சிருக்கேன். ஆஃப் பண்ணிக்கங்க, தட்ஸ் இட். தேவைப்பட்டா மட்டும் எனேபிள் பண்ணிக்கங்க. நீங்க பயன்படுத்தக்கூடிய டெலகிராம் அக்கௌண்ட்ல வரக்கூடிய இன்கமிங் கால் அதை நீங்க வந்து அட்டன் பண்ண விரும்பல, பட் அவங்களுக்கு ரிப்ளை பண்ணும், அதுவும் டெக்ஸ்ட் மூலமா நீங்க ரிப்ளை பண்ணலாம். அது எங்க இருக்கு, எப்படி நம்ம வந்து பயன்படுத்தணும் தெரிஞ்சுக்கலாம் வாங்க. டெலகிராம் அக்கௌண்ட் இருந்து வரக்கூடிய இன்கமிங் காலுக்கு நீங்க டெக்ஸ்ட் மூலமா ரெஸ்பாண்ட் பண்ணணும். டாப் லெஃப்ட்ல 3 லைன், அதுக்கப்புறம் செட்டிங்ஸ், அதுக்கப்புறம் டேட்டா அண்ட் ஸ்டோரேஜ், அதுக்கப்புறம் இதுல ரெஸ்பாண்ட் வித் டெக்ஸ்ட் இருக்கு, அதை நீங்க டேப் பண்ணுங்க. இப்ப நீங்க பார்க்கலாம் ஒரு 4 காலம் இருக்கு, இதுல உங்களுக்கு பிடிச்சமான விஷயங்களை என்டர் பண்ணி சேவ் கொடுத்துக்கோங்க, அவ்வளவுதான். இன்கமிங் கால் வரும்போது நீங்க அட்டன் பண்ணல அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கலி இந்த ரெஸ்பாண்ட் வித் டெக்ஸ்ட் வந்து உங்களுக்கு ரிப்ளை பண்ணிவிடும். நீங்கள் மக்கள் அதிகமாக இருக்கக்கூடிய இடங்களில் நிற்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க, அந்த டயத்தில் டெலகிராம் அக்கௌண்ட்லேருந்து ஒரு வாய்ஸ் கால் வருது, அதை நீங்கள் எப்படி தெரிஞ்சுப்பீங்க? ரெண்டு வழியில் நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஒன்று, உங்கள் ஃபோனை நீங்கள் வைப்ரேட் வைக்கிறது மூலயமா, இன்னொன்று ரிங்டோனை நீங்கள் சேஞ்ச் பண்ணுறது மூலயமா. அந்த ரெண்டு ஆப்ஷனையும் வந்து டெலகிராம் கொடுக்குறாங்க, அது எங்கே இருக்குது நீங்கள் தெரிஞ்சுக்கணுமா? வாங்க வீடியோக்குள்ள. டெலகிராம் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கோங்க. டாப் லெஃப்ட்ல 3 லைன், அதுக்கப்புறம் செட்டிங்ஸ், அதுக்கப்புறம் நோட்டிபிகேஷன் அண்ட் சவுண்ட்ஸ், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வாய்ஸ் கால். உங்களுக்கு வரக்கூடிய வாய்ஸ் கால் ரெண்டு வழிகளில் நீங்கள் ஹேண்டில் பண்ண முடியும். வைப்ரேட், ரிங்டோன். இந்த வைப்ரேட்டில் டிஃபால்ட்டாக கொடுத்துருக்கேன், அதை நீங்கள் செலக்ட் பண்ணுங்க. லாங்காக வைப்ரேட் பண்ணோம்னா லாங் அதை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க, அவ்வளவுதான். அதுக்கப்புறம் ரிங்டோன் வந்து டிஃபால்ட்டாக இருக்கும், அதை வேறு ரிங்டோனை நீங்கள் செட் பண்ணிக்கலாம், அதை நீங்கள் டேப் பண்ணுங்கள். இல்லை நிறைய ரிங்டோன் இருக்குது, ஸோ கூட்ட நெரிசலில் எந்த ரிங்டோன் வந்து சூட்டபிளாக இருக்கும் அப்படிங்கிறத பார்த்துட்டு செட் பண்ணிக்கோங்க. செட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் உங்களுடைய டெலகிராம் அக்கௌண்ட் வந்து வரக்கூடிய வாய்ஸ் காலை நீங்கள் ஈஸியாக வந்து உணர முடியும். நீங்கள் பயன்படுத்தக்கூடிய டெலகிராம் அக்கௌண்ட்டில் நிறைய நண்பர்கள் இருப்பாங்க, அதில் ஒரு சில நண்பர்களை நீங்கள் பிளாக் பண்ணணுமா? பிளாக் பண்ண முடியும் டெலகிராம் அக்கௌண்ட்டில். அது மட்டும் இல்லை, புது நம்பர் ஏதாவது வந்தால் கூட நீங்கள் பிளாக் பண்ண முடியும், அந்த ஒரு வசதி டெலகிராம் அக்கௌண்ட்டில் இருக்குது, தெரிஞ்சுக்கணுமா? வாங்க வீடியோக்குள்ளே. டெலகிராம் அக்கௌண்ட்டில் குறிப்பிட்ட நபரை வந்து பிளாக் பண்ணணும். டாப் லெஃப்ட்டில் 3 லைன், அதுக்கப்புறம் செட்டிங்ஸ், அதுக்கப்புறம் ப்ரைவசி அண்ட் செக்யூரிட்டி, அதுக்கப்புறம் பிளாக் யூசர், அதுக்கப்புறம் நீங்கள் வந்து சாட்டில் இல்லைன்னா காண்டாக்டில் எதை சூஸ் பண்ணி கூட நீங்கள் இது பண்ணிக்கலாம். உதாரணத்துக்கு நான் ஒன்று டேப் பண்ணுறேன். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா பிளாக் யூசர், ஆர் யூ ஷுவர் யூ வாண்ட் டு பிளாக் த நேம், பிளாக், தட்ஸ் இட், முடிஞ்சு போச்சு. இதுதான் சிம்பிள், இப்படி நீங்கள் பிளாக் பண்ணிக்கலாம். வாட்ஸ்அப் அக்கௌண்ட்டில் இருக்கிற மாதிரியே டெலகிராம் அக்கௌண்ட்டில் இருக்குது. அது என்ன, உங்களுடைய அக்கௌண்ட்டை எப்போல்லாம் அவங்க விசிட் பண்ணிக்காங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம், டைம் வரையாக தெரிஞ்சுக்கலாம். அது மட்டும் இல்லை, அவங்க ஆன்லைன் இருக்காங்களா அப்படிங்கிறதையும் நம்ம தெரிஞ்சுக்க முடியும். அதை நீங்கள் எனேபிள் பண்ணி வச்சுருந்தா மட்டுமே, அதாவது ஒரு குறிப்பிட்ட நபருக்கோ இல்லை எல்லாருக்கோ இல்லை ப்ரைவேட்டாகவும், இந்த மாதிரி 3 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அது எங்கே இருக்குது நீங்கள் தெரிஞ்சுக்கணுமா? வாங்க வீடியோக்குள்ளே. உங்களுடைய டெலகிராம் அக்கௌண்ட்டில் லாஸ்ட் சீன் ஆன்லைன், இந்த ரெண்டு விஷயங்களையும் நீங்கள் செக் பண்ண முடியும். டாப் லெஃப்ட்டில் 3 லைன், அதுக்கப்புறம் செட்டிங்ஸ், அதுக்கப்புறம் ப்ரைவசி அண்ட் செக்யூரிட்டி, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் சீன் அண்ட் ஆன்லைன், இதை நீங்கள் டேப் பண்ணுங்கள். நான் வந்து எவ்ரிபடின்னு வச்சுருக்கேன். எவ்ரிபடின்னு பார்த்தீங்கன்னா உங்கள் அக்கௌண்ட்டில் இல்லாதவங்களையும் நீங்கள் செக் பண்ண முடியும் அப்படிங்கிறது தான் எவ்ரிபடி. மை காண்டாக்ட், உங்களுடைய டெலகிராம் அக்கௌண்ட்டில் இருக்கக்கூடிய நபரோட லாஸ்ட் சீன் ஆன்லைன், அந்த ஸ்டேட்டஸை நீங்கள் செக் பண்ண முடியும். இன்னொன்று நோபடி, இதை நீங்கள் செலக்ட் பண்ணுறது மூலயமா உங்களுடைய அக்கௌண்ட்டில் இருக்கக்கூடிய நபரும் சரி அக்கௌண்ட்டில் இல்லாத நபரையும் சரி நீங்கள் செக் பண்ண முடியாது. ஸோ பெட்டர் எவ்ரிபடி நீங்கள் செலக்ட் பண்ணுறது மூலயமா எல்லாத்தையும் நீங்கள் செக் பண்ண முடியும். என்ன நண்பர்களே, உங்களுடைய டெலகிராம் அக்கௌண்ட்டில் ப்ரொஃபைல் பிக்சர் வச்சுருக்கீங்களா? யாருக்கு தெரியணும் யாருக்கு தெரியக்கூடாது அந்த முடிவை நீங்கள் எடுக்கலாம. டெலகிராம் அக்கௌண்ட் வந்து உங்களுக்கு கொடுக்குது அந்த வாய்ப்பை, தெரிஞ்சுக்கலாமா? வாங்க வீடியோக்குள்ளே. டெலகிராம் அக்கௌண்ட்டில் ப்ரொஃபைல் பிக்சர் யாருக்கு தெரியணும் யாருக்கு தெரியக்கூடாது, டாப் லெஃப்ட்டில் 3 லைன், அதுக்கப்புறம் செட்டிங்ஸ், ப்ரைவசி அண்ட் செக்யூரிட்டி, அதுக்கப்புறம் ப்ரொஃபைல் ஃபோட்டோ, எவ்ரிபடி, மை காண்டாக்ட், நான் எவ்ரிபடின்னு வச்சுருக்கேன். தேவைப்பட்டால் நீங்கள் மை காண்டாக்ட்டும் வைக்கலாம், அதாவது உங்கள் டெலகிராம் அக்கௌண்ட்டில் யாரெல்லாம் இருக்காங்களோ அவங்களுக்கு மட்டும் தெரியும். எவ்ரிபடினா உங்களுடைய டெலகிராம் அக்கௌண்ட்டில் இல்லாத நபர் கூட உங்களுடைய ப்ரொஃபைல் ஃபோட்டோவை பார்க்க முடியும். என்ன நண்பர்களே, உங்களுடைய டெலகிராம் அக்கௌண்ட்டில் உங்கள் நண்பரோட ப்ரொஃபைல் பிக்சர் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கா? பிடிச்சிருந்தா அதை எடுத்துக்கிடலாமே. எப்படி? அதை நீங்கள் ஈஸியாக உங்களுடைய ஃபோனோட கேலரியில் சேவ் பண்ண முடியும். இல்லை மற்றவங்களுக்கு நீங்கள் அதை ஷேர் பண்ணணுமா? ஈஸியாக ஷேர் பண்ண முடியும். வாங்க வீடியோக்குள்ளே. உங்களுடைய டெலகிராம் அக்கௌண்ட்டில் உங்கள் நண்பரோட சேட்டை வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் டாப் லெஃப்டில் பார்த்தீங்கன்னா ஒரு ரவுண்டாக இமேஜ் இருக்கும், அதை நீங்கள் டேப் பண்ணுங்கள். மறுபடியும் டேப் பண்ணுங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா டாப் ரைட்டில் ஒரு 3 டாட் இருக்குது, அதை நீங்கள் டேப் பண்ணுங்கள். இல்லை சேவ் டு கேலரி, அதை நீங்கள் டேப். இந்த ப்ரொஃபைல் பிக்சர் வந்து உங்கள் ஃபோனோட கேலரியில் சேவ் ஆகிடுச்சு. இல்லை அதை நான் ஷேர் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கீழே ஷேர் ஐக்கான் இருக்குது பாட்டம் ரைட், அதை டேப் பண்ணுறது மூலயமா அந்த ப்ரொஃபைல் பிக்சரை யாருக்கு வேணாலும் ஷேர் பண்ணலாம். நீங்கள் டெலகிராமை ரெகுலராக பயன்படுத்திக்கிட்டீங்க, திடீர்னு ரொம்ப நாளாக நீங்கள் டெலகிராம் அக்கௌண்ட்டை நீங்கள் பயன்படுத்தாமலே விட்டுறீங்க, விட்டுட்டா அப்படியே தான் இருக்கும். பட் நீங்கள் ஒரு கால அளவு வந்து செட் பண்ணலாம், அதிகபட்சமாக 1 வருஷம். இந்த 1 வருஷம் நீங்கள் செட் பண்ணிங்கன்னா இந்த 1 வருஷத்துக்குள்ளே டெலகிராம் அக்கௌண்ட்டை நீங்கள் ஓப்பன் பண்ணோன்னா டெலகிராம் உங்கள் அக்கௌண்ட்டை ஆட்டோமேட்டிக்கலி டெலிட் பண்ணிடுவாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்குது, அதிகபட்சமாக 1 வருஷம் வரைக்கும் நீங்கள் செட் பண்ணிக்கலாம், தெரிஞ்சுக்கணுமா?
வாங்க வீடியோக்குள்ள. வழக்கம் போல உங்களுடைய டெலகிராம் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கோங்க. டாப் லெஃப்ட்ல 3 லைன், அதுக்கப்புறம் செட்டிங்ஸ், அதுக்கப்புறம் பிரைவசி அண்ட் செக்யூரிட்டி, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா டெலிட் மை அக்கௌண்ட் இஃப் அவே ஃபார் டே பண்ணுங்க. 1 month, 3 month, 6 months, 1 year. 1 month செலக்ட் பண்ணீங்கன்னா 1 month நீங்க வந்து இந்த அக்கௌண்ட்களை நீங்க விசிட் பண்ணு. 1 month கம்ப்ளீட் ஆயிடுச்சுன்னா ஆட்டோமேட்டிக்கலா உங்க அக்கௌண்ட் டெலிட் ஆயிடும். 1 year நீங்க செட் பண்ணீங்கன்னா 1 year நீங்க விசிட் பண்ணலாம். விசிட் பண்ணலன்னா ஆட்டோமேட்டிக்கலி டெலிட் ஆயிடும். இந்த மாதிரி நீங்க செட் பண்ணி வச்சுக்கலாம் உங்களுடைய டெலகிராம் அக்கௌண்ட். இன்னொன்று பார்த்தீங்கன்னா டெலிட் ஆல் கிளவுட் டிராஃப்ட். இது வரைக்கும் நீங்க என்னெல்லாம் வந்து நீங்க பயன்படுத்துவீங்களோ அதை கூட நீங்க டெலிட் பண்ணலாம். அதாவது டெலகிராம் கிளவுட் ஸ்டோரேஜில் நீங்கள் டெலிட் பண்ண முடியும் அப்படிங்கிறத தெரிவிச்சுக்காங்க. அதை நீங்கள் டே பண்ணுங்கள். டெலிட் கொடுத்தீங்கன்னா போதும். என்னென்ன டிராஃப்ட்லாம் இருக்கோ உங்களுடைய அக்கௌண்ட்டில் எல்லாமே டெலிட் ஆகிடும், அதுவும் கிளவுடில். உங்களுடைய டெலகிராம் அக்கௌண்ட்டில் நிறைய கான்டாக்டை வந்து பயன்படுத்திக்கிட்டு இருப்பீங்க. இந்த மாதிரி கான்டாக்ட் எல்லாமே வந்து டெலகிராமோட சர்வரில் சிங்க் பண்ணி வச்சுருப்பாங்க. அதாவது அதில் ஸ்டோர் ஆகிருக்கும். அந்த சிங்க் பண்ண கான்டாக்டை நீங்கள் டெலிட் பண்ணணுமா? டெலிட் பண்ணலாமே. வாங்க வீடியோக்குள்ளே. டெலகிராம் அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணிக்கங்க. டாப் லெஃப்ட்டில் 3 லைன், செட்டிங்ஸ், அதுக்கப்புறம் ப்ரைவசி அண்ட் செக்யூரிட்டி, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டெலிட் சிங்க் கான்டாக்ட், அதை நீங்கள் டேப் பண்ணுங்கள். திஸ் வில் ரிமூவ் யுவர் கான்டாக்ட் ஃப்ரம் த டெலகிராம் சர்வர். அதாவது டெலகிராம் சர்வரில் இருக்கக்கூடிய இந்த கான்டாக்ட் எல்லாமே ரிமூவ் பண்ணிடுவாங்க. ஜஸ்ட் டெலிட் கொடுத்தீங்கன்னா போதுமானது. உங்களுடைய டெலகிராம் அக்கௌண்ட்டில் பேமெண்ட் இன்ஃபர்மேஷன், அதுக்கப்புறம் ஷிப்மெண்ட் இன்ஃபர்மேஷன், இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன்லாம் வந்து நீங்கள் பயன்படுத்திக்கிட்டு இருக்கீங்களா? அதை கிளியர் பண்ணலாம், அதாவது டெலிட் பண்ணலாம். அது எங்கே இருக்குது நீங்கள் தெரிஞ்சுக்கணுமா? இது மற்றவங்க கைக்கு போயிடக்கூடாது இல்லை, தெரிஞ்சுக்கலாம் டெலிட் பண்ணுறதை. வாங்க வீடியோக்குள்ளே. டெலகிராம் அக்கௌண்ட் டாப் லெஃப்ட்டில் 3 லைன், செட்டிங்ஸ், ப்ரைவசி அண்ட் செக்யூரிட்டி, அதுக்கப்புறம் பேஜ் அப்படி ஸ்க்ரூல் பண்ணிக்கிட்டே வாங்க. ஸ்க்ரூல் பண்ணிங்கன்னா பார்த்தீங்கன்னா போர்ட்ஸ் அண்ட் வெப்சைட், இதில் வந்து கிளியர் பேமெண்ட் ஷிப்பிங் இன்ஃபோ, அதை நீங்கள் டே பண்ணுங்கள். இதில் பார்த்தீங்கன்னா ஷிப்பிங் இன்ஃபோ, பேமெண்ட் இன்ஃபோ, உங்களுக்கு ரெண்டையும் நீங்கள் செலக்ட் பண்ணால் செலக்ட் பண்ணிக்கலாம். இல்லை பேமெண்ட் இன்ஃபோ இருக்கட்டும் அப்படின்னா நீங்கள் ரிமூவ் பண்ணிக்கலாம். செலக்ட் பண்ணிக்கோங்க, கிளியர் கொடுத்தீங்கன்னா போதுமானது. பேமெண்ட் இன்ஃபோவும் ஷிப்பிங் இன்ஃபோவும் கிளியர் ஆகிடும் உங்களுடைய டெலகிராம் அக்கௌண்ட்ல. என்ன நம்பர்களே, இந்த வீடியோவை ரொம்ப பொறுமையாக நீங்கள் வாட்ச் பண்ணிருப்பீங்க. உங்களுடைய ஆண்ட்ராய்ட் ஃபோனில் டெலகிராம் இருந்துச்சுன்னா 20க்கும் மேற்பட்ட இந்த டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக அமைஞ்சிருக்கும் நான் நம்புறேன். நீங்களும் பொறுமையாக நீங்கள் வாட்ச் பண்ணிருப்பீங்க. அதோட இந்த வீடியோவை பற்றி கீழே கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்க. அப்படியே என்னோட சேனல் பற்றி உங்களுடைய கருத்துக்களை ஒரு 2 வரி கீழே கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம உங்கள் நண்பருக்கு நீங்கள் ஷேர் பண்ணுங்க. அதே போல் இந்த சேனலுக்கு நீங்கள் ஃபர்ஸ்ட் டைமாக வந்தீங்கன்னா இந்த வீடியோக்கு கீழே லெஃப்ட் சைடில் ஒரு ரெட் பட்டன் இருக்கு, அதை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, லைக் பண்ணுங்க, பிடிக்கலன்னா அன்லைக் பண்ணிக்கங்க. கவலையே